Hi friends, welcome to our channel Buds Cooking. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான வெண்பூசணி மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வெண்பூசணியை சிறுசு சிறுசா கட் பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கறேங்க. இப்போ அதைய நம்ம தண்ணியில போட்டு வேக வச்சிரலாம். அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ள இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சு எடுத்து வந்துக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல நான் ஒரு கப் துருவன தேங்காய் எடுத்துக்கறேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சிருக்கிறேங்க. இப்போ அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதைய பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்து வந்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்செடுத்துக்குங்க. இனி இந்த பேஸ்ட்டை பூசணி கைக்குள்ளே சேர்த்தி கலக்கி விட்டுக்கலாங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கி விடலாங்க. அந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இனி இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு இதைய குழம்புல எடுத்து சேர்த்திக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். இப்போ அதுக்கு தேவையான மோர் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 1/4 கப் புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்துருக்குறேங்க. இதை இப்போ ஃபோர்க்கு வச்சு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாங்க. நீங்கள் மிக்சியில் கூட இதை போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் இதை உடச்சி விட்டாச்சு. குழம்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இதில் இப்போ நம்ம உடச்சி வச்சுருந்த மோரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நல்ல ருசியான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பட்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.